கல்கியின் கல்வனின் காதலி வழங்குபவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் அத்தியாயம் இருபத்தி ஏழு பிள்ளைவாளின் பழி கல்யாணியை பழி வாங்குவதற்கு புலிப்பட்டி ரத்தினம் அநேக குருட்டு யோசனைகள் செய்துவிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான் தாமரை ஓடை பண்ணையின் நிலங்களை பலாத்காரமாய் தன்வசப்படுத்திக் கொண்டு விடுவதென்றும் கல்யாணியை கோர்ட்டுக்குப் போகும்படியாகவோ தன்னுடன் ராஜி பேச வரும்படியாகவோ விடுவதென்றும் தீர்மானித்தான் பண்ணையின் நிலங்கள் எல்லாம் அந்த வருஷம் நன்றாய் விளைந்திருந்தன அறுவடையாகிவிட்டது ஆனால் நெல்லெல்லாம் இன்னும் களத்திலேயே கிடந்தது களத்தில் இருந்தபடியே நெல்லை விட்டு விடுவதா அல்லது எடுத்துக்கொண்டு போய் செயற்கட்டி வைத்திருப்பதா என்பதை பற்றி கல்யாணி யோசனை செய்து கொண்டிருந்தாள் நெல்லை போட்டு விடும்படியாக நெல் வியாபாரி ஒருவன் வந்து அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தான் பண்ணையின் காரியஸ்தருக்கு இது பிடிக்கவில்லை நம்முடைய பண்ணையில் எப்போதும் ஆணி மாதத்திலேதான் நெல்லு போடுகிற வழக்கம் என்று அவர் சொன்னார் இம்மாதிரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு ஆள் குடல் தெரிக்க ஓடி வந்து ஆச்சி ஆச்சி மோசம் வந்துட்டது என்று கதறினான் என்னவென்று கேட்கவும் புலிப்பட்டி ஆட்கள் வந்து களத்தில் இருக்கும் நெல்லை அல்றானுங்க இருபது முப்பது வண்டி வந்து கிடக்கு தடியும் கையுமாய் நூறு ஆட்கள் வந்து நிக்கிறானுங்க எல்லாரும் நன்னா புட்டி போட்டுட்டு வந்திருக்கானுங்க கிட்ட வந்தால் மண்டையை உடைச்சிடுவேன் என்கிறானுங்க பாருங்க அங்கே புடிச்ச ஓட்ட இங்கே வந்துதான் நின்னணுங்க என்றான் அதை கேட்ட காரியஸ்தர் முதலியார் ஐயோ என்று அப்படியே உட்கார்ந்து போய்விட்டார் அவர் சாது மனுஷர் பண்ணையாரின் காலத்தில் இம்மாதிரி சங்கடம் ஒன்றும் நேர்ந்தது கிடையாது ஆகவே இந்த நிலைமை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று அவர் எங்கிப் போனார் நெல் வியாபாரி இதுதான் சமயம் என்று அப்பவே நெல்லை போட்டுடுங்க போட்டுடுங்க என்று அடிச்சுண்டேனே கேட்டீங்களா இப்படி ஒரு பேச்சு காதில் பட கொண்டுதானே அவ்வளவு தூரம் வற்புறுத்தினேன் என்று சரடு விட்டான் கல்யாணி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள் சட்டென்று அவளுடைய முகத்தில் பிரகாசம் ஏற்பட்டது முதலியார் கிளம்புகள் களத்துக்கு போகலாம் என்றாள் முதலியார் திகைத்து போனார் ஆச்சி என்ன சொல்றீங்க ஆமாம் களத்துக்கு நானே வருகிறேன் வாருங்கள் போகலாம் என்று சொல்லி அவளே முதலில் கிளம்பினாள் உள்ளே இருந்த அத்தையின் காதில் இது விழுந்தது அவள் ஓடி வந்து கல்யாணி கல்யாணி நான் சொல்றேன் நீ போவாதே என்று குறுக்கே மறித்தாள் கல்யாணி அதை பொருட்படுத்தாமல் அத்தையை லேசாக வழியை விட்டு நகர்த்திவிட்டு விரைந்து நடந்தாள் அப்போது காரியஸ்த முதலியாருக்கும் ரோஷம் பிறந்து அடே ஓடு நம்ம ஆளையெல்லாம் தடியும் கையுமாய் களத்துக்கு வர சொல்லு என்று கூறினார் அதற்கு கல்யாணி முதலியார் ஆளும் வேண்டாம் தடியும் வேண்டாம் நீங்கள் மட்டும் என் பின்னோடே வாருங்கள் போதும் என்றாள் தூரத்தில் கல்யாணியை கண்டதும் நெல் அள்ளியவர்கள் தடியும் கையுமாய் நின்றவர்கள் வண்டிக்காரர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாய் போயிற்று அந்த பக்கங்களில் சாதாரணமாய் பண்ணை வீட்டு ஸ்திரீகள் வயல்வெளிகளுக்கு வருவது கிடையாது அதுவும் இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் கல்யாணி ஆழ்படை ஒன்றும் இல்லாமல் வருவதை பார்த்ததும் அவர்கள் எல்லோருக்குமே காரணம் சொல்ல முடியாத திகில் உண்டாகிவிட்டது எல்லாரும் அப்படியே நின்று கல்யாணி வரும் திக்கையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கல்யாணி கம்பீரமாய் நடந்து நேரே அவர்களுக்கு மத்தியில் வந்து நின்றாள் அடே நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்டாள் கொஞ்ச நேரம் பதில் ஒன்றும் வரவில்லை அவர்களில் பெருங்குடிகாரனும் வாயாடியுமான ஒருவன் நாங்கள் எல்லாம் மனுஷங்க என்றான் நீங்கள் எந்த பண்ணை ஆட்கள் என்று கல்யாணி கேட்டாள் புலிப்பட்டி ஆட்களுங்க சரி இது எந்த பண்ணைக்களம் தாமரை ஓடை பண்ணைக்களம் பின்ன ஏனப்பா இந்த களத்தில் வந்து நெல்வாறுறீங்க ஆட்கள் மௌனமாயிருந்தார்கள் அடே எல்லாரும் என்னை நன்றாய் பாருங்க நான் யார் தெரிகிறதா என்று கம்பீரமாய் கேட்டாள் கல்யாணி அப்போது அந்த பெருங்குடிகாரன் அம்மா நீ மாரியம்மனாச்சே எனக்கு தெரியாம போச்சே அடே ஆளுங்களா எல்லாரும் விழுந்து கும்பிடுங்கடா என்று சொல்லி முதலில் தானே திடீரென்று தரையில் விழுந்து கும்பிட்டான் அம்மா தாயே காப்பாத்தனும் என்று புலம்பத் தொடங்கினான் மற்ற ஆட்கள் எல்லாம் பிரம்மை பிடித்தவர்கள் போல் நின்றார்கள் அடே உங்களை எல்லாம் காப்பாற்றத்தான் நான் வந்தேன் நீங்கள் இப்போது செய்வதற்கு வந்தது பெரிய தப்பு காரியம் பகல்கொள்ளை அடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் இதற்காக உங்களை பிடித்து காலிலேயும் கையிலேயும் விளங்க மாட்டி ஏழேழு வருஷம் ஜெயிலிலே போட்டு விடுவார்கள் நீங்கள் ஜெயிலுக்கு போய்விட்டால் உங்கள் ஜாதி பிள்ளைகளை உங்கள் எஜமான் காப்பாத்தி விடுவாரா என்றாள் கல்யாணி ஐயோ எங்க எசமானா செய்யற வேலைக்கு வயத்திலே அடிக்காம கூலி கொடுத்தால் போதாதா பின்னே அவர் சொல்றதை கேட்டுக்கொண்டு இந்த திருட்டு வேலைக்கு வந்தீர்களே எல்லோரும் திரும்பி போய் சேருங்கள் சாயங்காலம் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை வரச் சொல்லுங்கள் தலைக்கு பதக்கணல் கொடுத்தனுப்ப சொல்கிறேன் ஏன் நிற்கிறீர்கள் போங்கள் என்றாள் ஆமாண்டா போகலாம் வாங்கடா நமக்கென்ன துக்கடா தண்டா என்றான் ஒருவன் முதலில் பத்து பேர் கிளம்பினார்கள் அவர்கள் பின்னால் இன்னும் சிலர் போனார்கள் பிறகு பாகி உள்ளவர்களும் நமக்கு மாத்திரம் என்னடா என்று சொல்லிக் கொண்டு கிளம்பிச் சென்றார்கள் பிறகு கல்யாணி வண்டிக்காரர்களை அழைத்து பேசினாள் அதன் பயனாக எல்லா வண்டிக்காரர்களும் நெல் மூட்டைகளுடன் தாமரை ஓடை வீதிக்கு சென்று அங்கே பண்ணையின் சேர்க்கட்டு முற்றத்தில் நெல்லை போட்டுவிட்டு வண்டி சத்தத்தை வாங்கிக் கொண்டு போய் சேர்ந்தார்கள் இந்த விவரமெல்லாம் புலிப்பட்டி ரத்தினத்தின் காதுக்கு எட்டிய போது அவன் அவமானத்தினால் குன்றிப் போனான் அவ்வளவுக்கு அவனுடைய குரோதமும் அதிகமாயிற்று அப்போதுதான் கொள்ளிடக்கரை திருடனுக்கு பணம் கொடுத்து கல்யாணி வீட்டில் கொள்ளையடிக்க செய்ய வேண்டும் என்ற அபூர்வ யோசனை அவனுடைய மூளையில் உதயமாயிற்று இதுவரை நீங்கள் கேட்டது கல்கியின் கல்வனின் காதலி வழங்கியவர் உங்களின் பின்முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழோசை எஃப்ட்டத்திற்கும் எதிரொலிக்கட்டும்